தமிழ் சினிமாவில் என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் வீட்டில் தந்தைதான் என்பதற்கேற்ப ரஜினி அவர்களுக்கு பல சோதனைகள் அவரது மகள் மூலமாக நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. கிட்டத்தட்ட இரண்டு மகள்களுக்குமே விவாகரத்து, தாங்க முடியாத நெஞ்சுவலி பாரம் போன்ற அனைத்துமே சகித்து கொண்டு புதிய படங்களிலும் நடித்து வருகிறார். ஆனால் அவரது மனைவி தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சோகத்தில்தான் இருக்கிறார். தனது இரண்டாவது மகள் ஐஸ்வர்யா அவர்களது விவாகரத்து இன்னும் இரண்டு நாட்களில் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கப் போகிறது. மனதை உலுக்கிய காட்சியாகத்தான் நாம் இதை பார்க்க போகிறோம். நேற்று இரவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் லதா ரஜினிகாந்த் அவர்கள். கிட்டத்தட்ட ஆசை ஆசையாக வளர்த்த மகள் ஆசையாக திருமணமும் செய்து வைத்தார்கள். ஆனால் 15 ஆண்டுகளே இவர்களது திருமணம் வாழ்க்கை வெற்றிகரமாக ஓடியது. ஆனால் எங்களது திருமணம் செல்லாது என்று நீதிமன்றத்தில் இருவருமே முறையிட்டார்கள். இதற்கான இறுதி தீர்ப்பு இன்னும் இரண்டு நாட்களே வெளியாக உள்ள நிலையில் நேற்று இரவு அதிர்ச்சி தாங்க முடியாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் ரஜினிகாந்த் அவர்களது மனைவி லதா ரஜினிகாந்த் அவர்கள். ஒட்டுமொத்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல இந்தியா அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களது வீட்டிலே இவ்வளவு பெரிய சோகமான நிகழ்வா என்ற மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகத்தான் பார்க்கக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. என்னதான் சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் வீட்டில் தந்தை மற்றும் தாய் என்று இவர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு அரவணைப்பு அனைத்துமே இவர்களது இரண்டு மகள்கள் மட்டும்தான். ஆனால் இவர்களது இரண்டு மகள்களின் எதிர்காலமே கேள்விக்குறியாக மாறியிருப்பது. என்ன பணம் சொத்துக்கள் இருந்தாலும் வாழ்க்கையை வெறுத்து போய் அளவிற்கு இவர்களது சோகமான முடிவு. தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டி நமது சேனல் மூலமாக பிரார்த்தனை செய்து கொள்வோம்.